Hi guys, welcome back to my channel. If you are first time in the channel, please subscribe. In this video, we will see how to make a Vinayaka video. We will see how to make a Kalliman. I am the first time to make a reference, so I am going to make a small Vinayaka. Then, we will make a pot. I don't know how to do this, but I am going to make a little bit of a cake. First, we vinegar ukara vekkradhukku and thinna mari male legs adukapra stomach chest adukapra face panna ungalku height evlo venala vechikalam ungalku indha mari pillu kuchi la irundha eduthirunga appadi seiya aarambichina details pandrappa kashtama irukum keela part na or rectangle shape la da vechikittiruken base enakku indha height podum so na konja water apply panni even pannikiren water apply பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா finishing நல்லா இருக்காது பாக்க இது ஃபுல்லாவே க்ளே கிடையாது கொஞ்சம் sand mix பண்ணி தான் இருந்துச்சு இப்போ நம்ம leg part C shapeல வச்சுக்கலாம் களிமண் ஈரமா இருக்கிறதுனால நீங்க அப்படியே அட்டாச் பண்ணலாம் அது அப்படியே ஒட்டிக்கும் இப்போ நம்ம left leg வெச்சிட்டோம் இப்போ right leg வைக்கலாம் left leg கீழ இருக்க மாதிரியும் right side leg fold பண்ணியிருக்கோம் stomach part நான் அப்படியே ball மாதிரி வச்சிக்கிறேன் சோ நமக்கு ஷேப்பும் கிடைச்சிரும் place பண்ணதுக்கு அப்புறம் பாக்க குட்டியா இருக்க மாதிரி இருந்து சோ நான் இன்னும் கொஞ்சம் களிமண் வச்சிக்கிறேன் இந்த பிள்ளையா செஞ்சு முடிக்க எனக்கு 2 hours to 2 and half hours ஆச்சு சைடு பை சைடு நான் பேக்லயும் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியே இப்போ நம்ம chest part வெச்சலாம் கொஞ்சம் flat-ஆ rectangle shape-ல வைக்கணும் உங்களுக்கு வேணும்னா stomach and chest part கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க வாட்டர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் நீட்டா பண்ணி அத கர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கிடைச்சிடும் ஃபேஸ் கொஞ்சம் சாயுது சோ நான் பின்னாடி ஒரு பால் மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் தும்பிக்கையும் கொஞ்சம் பெருசா இருக்கு அதையும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி விநாயகர் செய்றீங்கனா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் செய்ங்க dry ஆயிடுச்சுனா ஒரு ஒரு பார்ட்டும் உடைஞ்சிரும்னு சொன்னாங்க பட் எனக்கு இன்னும் உடையல ரெண்டு சைடு நம்ம ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணிரலாம் L ஷேப்க்கு செஞ்சிருங்க தென் ஷோல்டர்ல அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்றப்ப பாத்தீங்கன்னா நான் just ஒரு பிரஸ் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி வெச்சல அது ஒட்டிக்கும் ஒரு கை அவரோட லேப்ல வச்சிருக்க மாதிரி இன்னொன்னு வந்து தரிசனம் பண்ற மாதிரி வச்சுக்கணும் பேக் சைடு நான் கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி பண்ணீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும் நம்ம தனித்தனியா வச்ச ஜாயின்ட்ஸ்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிட்டேன் விநாயகர் தலைக்கு மேல இப்ப ஒரு கிரேடம் வைக்க போறோம் அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் செஞ்சிட்டேன் ஆக்சுவலி அது ட்ரையாங்கிள் ஷேப் இல்ல கோன் ஷேப் அப்படியே வச்சா தனியா நிக்கும் சோ நான் உள்ள கொஞ்சம் பிரஸ் பண்ணிட்டு வச்சிடுறேன் ரஃபா எல்லாமே வச்சிட்டேன் இன்னும் காது ரெண்டு சைடு வைக்கணும் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் காது கொஞ்சம் தின்னா சி ஷேப் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏதாவது குட்டியா இருக்கு பார்க்க அப்படினா இப்போ நீங்க அட்டாச் பண்ணி ரெஃபரன்ஸ் விநாயகர் விட கொஞ்சம் ஹைட்டா செய்யணும் அப்படிதான் தான் பிளான் பண்ணேன் பட் அதுவும் அமைஞ்சிருச்சு சேம் சைஸ்க்கு வந்துருச்சு நான் செய்யறத பார்த்துட்டு என் பையனும் செய்யணும்னு ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணான் அவனுக்கு கொடுத்த தண்ணி இது நம்ம டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்
எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த குச்சி யூஸ் பண்ணி தான் கொடுத்தேன். டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்மூத் பண்ண முடியாது, ஸோ சைட் பை சைடு நீங்கள் ஸ்மூத் பண்ணிவிட்டு மேலே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படியே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் ஃப்ளாட்டாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேன். கொஞ்சம் கலர் பண்ணுறப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஹைலைட்டாக தெரியும்னு இந்த திலகம் ஷேப் ரவுண்ட் ஷேப்லலாம் வச்சேன். இப்போ நம்ம குச்சியில் டாட் வச்சுக்கிட்டோம்னா அதுவே ஒரு பெரிய டிசைன் மாதிரி இருக்கும். கிரீடம் அண்ட் ஹெட்பால் ரொம்ப தனித்தனியாக இருந்தது, ஸோ நான் அகைன் இன்னொரு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். குச்சி யூஸ் பண்ணி பக்கத்து பக்கத்தில் நீங்கள் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கிரீடம் பார்ட் ஓவர், நம்ம வேற டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு, நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறப்ப விழுந்ததுன்னா இந்த மாதிரி குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் எடுத்துக்கலாம். ஃபிங்கர்ஸ்க்கு நான் ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன். நான் லெக்ஸ்லாம் ஸ்மூத்தே பண்ணலை, ஸோ நான் இப்போ தான் ஸ்மூத் பண்ணுறேன். லெக்ஸில் ஒரு 4-5 கர்வ்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடும் சேம் நான் அதே மாதிரி ஸ்மூத் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸ்க்கு நான் ஒரு 4 லைன்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன், அவ்வளோதான். அந்த கிளாத்தில் இருக்கிற லைன்ஸ் தெரிகிறதுக்கு நான் ஒரு கர்வ் மாதிரி லைன்ஸ் போட்டேன், ஒரு 4-5. லைன்ஸ் ஆட் பண்ணிட்டு மேலே ஸ்மூத் பண்ண முடியலை. ஸ்மூத் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் அப்ளை பண்ணால் அந்த லைன்ஸ் எல்லாம் கலைஞ்சிருது, ஸோ நீங்களும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு மேலே ஸ்மூத் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரெண்டு ஹேண்ட்ஸ்க்கும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். கையில் ஒரு லட்டு வச்சுருப்பார்ல, அதுக்கு ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுட்டேன் நான். ரெண்டு கையிலுமே நான் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணேன். இந்த கை சரியாகவே ஒட்டலைன்னு நினைக்கிறேன், இப்போவே உடஞ்சிருச்சு. ரெண்டு சைடு காதலையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய சி, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு 3 லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபிங்கர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம் நம்ம. இந்த கை இதோட செகண்ட் டைம் உடையுது. விநாயகர் ஒரு கயிறு போட்டிருப்பார் இல்லையா, அதையும் நான் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிட்டேன். தும்பிக்கையில் இருக்க லட்டுக்கு ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணி வச்சிட்டேன் நான். ஃபைனலாக நம்ம ஃபேஸும் ஸ்மூத் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விநாயகர் இருந்தால் கண்டிப்பாக எலியும் வைக்கணும், ஸோ நான் குட்டியாக எலி மாதிரி செஞ்சு வச்சிட்டேன். திலகம் ஷேப் செஞ்சு வச்சுருக்கேன். கண்ணுக்கு கொஞ்சம் குச்சியில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். வால் லைட்டாக வச்சுக்கிட்டேன். ரெண்டு சைட் தந்த வச்சுக்கலாம். ஒரு சைட் ஷார்ப்பாகவும் ஒரு சைடு உடஞ்ச மாதிரியும் வைக்கணும். ஐப்ரோஸ்மே நான் தனியாக குட்டி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வச்சு கர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே எல்லாமே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியாது. இந்த மாதிரி தனியாக வைக்கிறப்ப தான் உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஐப்ரோஸ் வச்சுட்டு ஸ்மூத் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தும்பிக்கையிலையும் குச்சியை யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவரோட நெத்தியில் இருக்க பட்டைக்கும் நான் தனியாக அட்டாச் பண்ணி அதில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். பேக் சைட் ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்மூத் பண்ணிக்கலாம். நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் டன். இப்போ நான் விநாயகர் திருப்புறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ணுக்கு தனியாக பிள்ளையார் கண்ணுன்னு கிடைக்கும், அதை வைக்கலான்னு பார்த்தேன், பட் அது எனக்கு கிடைக்கல, ஸோ நான் தனியாகவே அட்டாச் பண்ணிட்டேன். தேர்ட் டே மார்னிங் நான் பார்க்குறப்ப விநாயகரோட கை வந்து உடஞ்சிருந்தது. கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வச்சு நான் அட்டாச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒட்டிடுச்சு. இதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தா ரொம்பவே அழகாக இருக்கும், பட் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு ஒயிட் கலர் ஃபுல்லாக நாமக்கட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா குங்கும் அண்ட் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். பிளாக் கலர் சார்கோல் யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பிளாக் கலர் கண்ணுக்கு மட்டும்தான் நீங்கள் மை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு குச்சி யூஸ் பண்ணி தான் நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நீங்கள் எதை வேணால் ஹைலைட் பண்ணி காட்டலாம். காதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் லெக்ஸில், பட் நான் கொஞ்சம் அங்கங்கே மட்டும்தான் கலர் ஆட் பண்ணேன். இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் விநாயகர் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விநாயகர் பக்கம் இந்த மாதிரி தான் இருந்தார். எப்படி இருக்காங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.